பங்கேற்று சிறப்பித்து கருத்துக்களை இங்கே வழங்கியும் அங்கங்கே வழங்கி கொண்டும் இருக்கின்ற அறிவு சார்ந்த கலை சார்ந்த சார்ந்தோர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, நம்முடைய இயக்குனர் எம்எஸ் ராஜ் அவர்கள் ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க மெரினா போராட்டத்தின் மூலம் ஏறுதழுவுதல் என்ற தமிழருடைய வீர விளையாட்டு உரிமையை பெற்றுத்தந்த அந்த போராட்டத்தை சிறந்த ஆவணப்படமாக எடுத்தார்கள். அதனுடைய நிகழ்ச்சியிலும் சென்னையிலே நான் கலந்து கொண்டேன், திரையிடல் நிகழ்ச்சியிலும். அதன் பிறகு நம்முடைய தூத்துக்குடி பகுதி மக்கள், தமிழ் மக்கள் இந்த ஒரு உயிர்கொல்லி ஆலையை மூடுவதற்காக நடத்திய போராட்டத்தில் பலியான அந்த துயரச் சம்பவத்தை முத்துநகர் படுகொலை என்று படமாக எடுத்திருக்கிறார். ஆவணப்படம் என்று சொல்லி அப்படி சொல்ல விரும்பலை. ஒரு கலைப்படமாகத்தான் இது இருக்கிறது. நீங்கள் ஒரு கலைத்தன்மையோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்காரு. எங்கேயுமே இவ்வளவு கொடுமை செஞ்ச காவல்துறையை யாரும் ரொம்ப கொச்சையாக கடுமையாக சாடியெல்லாம் பேசலை. அவர்கள் துயரத்தை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு தான் அந்த ஆத்திரம் வருகிறது, பார்வையாளர்களுக்கு தான் அந்த ஆத்திரம் வருகிறது. அந்த சித்தரிப்புகள் எல்லாம் இயற்கையானது. இதற்கென்று இப்போ ஆவணப்படத்துக்கு நடிகர்கள் இருப்பார்கள் அல்லவா, இங்கே நடிகர்களே கிடையாது, அந்த மக்கள் தான். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மக்கள் ஆழமான துயரத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள், நமக்கு துயரத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் இது ஒரு நல்ல சிறந்த கலைப்படம். இந்த படம் ஏதோ ஒரு பெரிய ஒரு தீவிரவாத படம் போல கருதி காவல்துறை வந்து சூழ்ந்து கொள்வதும் பார்ப்பதும் எடுப்பதும் தேவையில்லை. நான் பார்க்கலாம்னு தான் சொன்னேன், நான் கூட காவல்துறையே பார்க்கலாம். இதில் வந்து எதுவும் இட்டு கட்டி எதுவும் அவர் பேசலை, ஆவேசமாக யாரையும் இழிவுபடுத்தி பேசவில்லை. எந்த காவல்துறை வழக்கமாக சொல்வது போல் எந்த வன்முறை செயலுக்கும் தூண்டவில்லை. இதில் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தியிருக்கிறார், கலை வடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அந்த களத்தில் நின்று செயல்பட்டுகிறார்கள் அந்த மக்களுடைய பெரும் ஒத்துழைப்பு இந்த கலை படைப்புக்கு பயன்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படங்களாக வர வேண்டும். இது அவர்களுடைய தனி முயற்சியை அதை எடுக்கிறாங்க. பெரும்பாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் படம் ஆக்குவதில்லை, ஆவணப்படுத்துவதில்லை, வரலாறாக எழுதுவது கூட இல்லை, காலப்போக்கில் மறந்துடுவோம். அப்படி மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இந்த படம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தையும் நிரந்தர பதிவையும் தரும். ஒரு அர்ப்பணிப்போடு எடுத்திருக்கார். என்ன செலவுக்கு என்ன பண்ணாங்க, ஏது என்னன்னே தெரியாது. யார் இதுக்கு என்ன நிதி உதவி பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ணுறாரு, அவருடைய உள்ளத்தில் ஒரு கலை எழுச்சி, கலை சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இன உணர்வு, உரிமை உணர்வு, அது எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தூண்டுகிறது. தமிழ் தாய் தான் அவருக்கு வழிகாட்டுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அது எடுக்கிறார். அந்த படம் எடுத்தபோதும் சரி, மெரினா படம், நம்முடைய ஏறுதழுதல் படம் எடுத்தபோதும் சரி, அவருடைய சொந்த முயற்சி, அவருக்கு சில நண்பர்கள் உதவி இருப்பார்கள். இந்த படம் எந்த படோடவும் இல்லாமல், வெளியே அறிவிப்புகள்லாம் இல்லாமல் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை அனுமதி மறுப்பதற்கு எந்த காரணமும் இதில் இல்லை. இந்த படத்தை காவல்துறையையும் அரசாங்கத்தையும் அரசியல் கட்சிகளையும்
மிக கடுமையாக தாக்கி வந்திருக்கிற திரைப்படங்கள்லாம் நிறைய உண்டு. தமிழ்லேயும் இருக்குது, மற்ற மொழிகள்லையும் இருக்குது. அதனால் இந்த படம் தமிழ்நாடு இந்திய அரசினுடைய அனுமதியோடு எல்லா இடங்களிலும் திரையிடப்படக்கூடிய உரிமத்தை அவர்கள் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கு துணை நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும். இது காவல்துறைக்கு நல்லது தானே? இப்போ அந்த இதில் சொல்கிறாங்க, இதுவரைக்கும் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. என்ன காரணத்துக்காக சுட்டாங்க என்பது தெரியவில்லை. வந்து யார் சுட்டாங்க என்று குறிப்பாக சொல்லவில்லை. அவ்வளவு சரிச்செயல் எதுக்கு? இப்போ யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க? காவல்துறையிலன்னா அது அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கவங்க, ஏற்கனவே இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்களே வழக்கமாக சொல்கிற பதில் தான். நடவடிக்கை எடுத்தால் போலீஸுடைய மனத்துணிவு பாதிக்கப்பட்டு விடும். முறையில் அப்போ போலீஸ் பாதிக்கப்படாது. அடுத்த தடவை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது போலீஸ் தடுத்து நிறுத்தாது என்று சொல்லுவார்கள். இப்படி தான் இருக்கணுமா? அது இப்படிப்பட்ட துணிச்சல் முறையில் தான் இருக்கணுமா? வெள்ளைக்காரன் கூட நடவடிக்கை எடுத்தானே, ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு வெள்ளைக்காரன் நடவடிக்கை எடுத்தானே, டயருக்கு தண்டனை கொடுத்தாங்களே, திருப்பி அழைச்சிக்கிட்டாங்களே, எவ்வளவோ நடந்துருக்கு வெள்ளக்காரன் காலத்தில். அது கூட அவனுக்கு உண்டு, அவங்க பாராளுமன்றத்தில் பேசுவாங்க, அதை கடுமையாக பேசுவாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். ஆனால் அந்த மாதிரி கூட இங்கே இல்லை, அந்த மாதிரி கூட இல்லை இங்கே. இது நமக்கு சில பாடங்களை தருகிறது. முக்கியமான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இவ்வளவு பெரிய ஒரு 13 பேருங்கிறாங்க, 15 பேர் இருக்கட்டும், 13 பேர் இருக்கட்டும், இந்த படுகொலையை பற்றி இந்தியாவின் மனித உரிமை அமைப்புகள் எவ்வளவு கவலைப்பட்டன, என்ன பெரிய இயக்கம் நடத்தின. இதே ஒரு வடநாட்டில் நடந்திருந்தாக்க அது பெருசாக இருக்கும். நான் இங்கே வந்து என்ன இப்போ உள்ளதை பேசித்தானே ஆகணும், உள்ளதை பேசித்தானே ஆகணும். இப்போ லட்சக்கணக்கான நம்ம ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்தியாவில் உள்ள மனித உரிமை அமைப்பு எந்த அமைப்பு என்ன செயல்பட்டுச்சு, எதுக்கு குரல் கொடுத்தது? அவர்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அளவில், அவர்களோடு நாமும் சேர்ந்து செயல்பட்டுருக்குறோம். நாம்னா நான் மட்டும் இல்லை, நான்லாம் செயல்பட்டு கொஞ்சம் தமிழ்நாட்டில் பல பேர் செயல்பட்டுருங்க, இப்போ செயல்பட்டுருக்கோம். நான் வாய்ப்பு கிடைக்கும்போது நானும் செயல்பட்டுருக்குறேன். என்ன இதை பற்றி ஈழத்தமிழர்களை பற்றி இவங்க இந்த இனப்படுகொலை பற்றி கவலைப்பட்டாங்க, பேசுனாங்க, இந்தியாவில் எங்கே நடந்தது? இதுதான் நமக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில். நாமும் இதையெல்லாம் ஒரு காவியமாக்காமல், ஒரு வரலாற்று பதிவாக ஆக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்பது தான் இப்போ ராஜுடைய அவர் சொந்த முயற்சி. அவருக்கு அவருக்குள்ள கலை தேடல், அவருடைய மன தூண்டல் செய்திருக்கிறார்கள். அதற்காக நாம் அனைவரும் பாராட்டுவோம். தம்பி ராஜ் அவர்களை வாழ்த்துவோம், அவருடைய தோழர்களையும் வாழ்த்துவோம், அவருக்கு ஒத்துழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவோம் என்று அடுத்தடுத்து படங்களையும் அவர் எடுக்கட்டும். நாம் இந்த செய்திகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். இது நம்ம நம்பிக்கை ஊட்டக்கூடிய போராட்டங்கள். அவர் எடுத்த ரெண்டும் கோரிக்கையில் வெற்றியடைஞ்ச போராட்டம். மெரினா போராடி புதிய சட்டத்தில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வச்சு வந்து படித்து காட்டி தான் மெரினாவில் மக்கள் கலைஞ்சாங்க. ஏறுதேடுதல் அனுமதி உண்டு, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி உண்டு என்று படித்து காட்டி தான் அது மக்கள் கலைஞ்சது. இவ்வளவு இந்த ஸ்னோலின் அவங்க அம்மா தான் முதல்ல வனிதா. நாங்கள் 22 துப்பாக்கி சூடு, 23 நாங்கள் போய் பார்க்குறோம். நேராக முதல்ல ஸ்னோலின் வீட்டுக்கு தான் போனோம். அவ்வளோ அழுகுரல். அந்த பொண்ணை வளர்த்தது அவங்க பெரியம்மா தான் ரொம்ப வளர்த்துருக்கு. பெரியம்மா அம்மா எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் அழுது பொழுதுகிட்டு. பெரிய டிஃபன் பாக்ஸில் சோறு எடுத்துக்கிட்டு போன பிள்ளை அது. மத்தியானம் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். கலெக்டர் ஆஃபீஸில் முற்றுகையிட போகிறோம். அவங்க போனதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சியர்களுக்கு முற்றுகையிட போகிறோம். அங்கே உட்காந்து மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் முடிஞ்சால் வருவோம், இல்லைன்னா எப்படியும் அங்கே நடக்கட்டுன்னு போனவங்க தான். யாரும் எந்த வன்முறை நோக்கமும் அந்த 50,000 பேரும் கிடையாது. வன்முறையை உண்டாக்கியது போலீஸ் தான். காவல்துறை தடுத்து அடித்தது தான், அப்புறம் திருப்பி கல்லறிகிறாங்க அவங்க. ஏன் தடுக்கிறீங்க அதை? ஏன் தடுக்க விட்டுருந்தா அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துக்க போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 99 போராட்டம் நடத்திருக்காங்க, ஒரு வன்முறை இல்லை அவங்க. இது 100 போராட்டம். முன்கூட்டியே 10 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சு நடந்த போராட்டம் அது. எந்த வன்முறை நடக்காது. ஒரு ஃபாதர்
கிறிஸ்தோ ஃபாதர் அவரை போய் மருத்துவமனையில் பார்த்தோம் இந்த 23ஆம் தேதி. இந்த குண்டு பாஞ்சு எங்கிட்ட முதுகு பக்கம் போயிடுச்சு குண்டு. ஆமாம், அது தனியார் மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க அவரை. அப்போ நம்ம அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போய் எல்லாரையும் பார்த்தோம், கைபேசியில் பதிவு செய்து நாங்கள் போட்டோம் அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்துக்கள். கால் ஒடிந்தவர்கள், காயம்பட்டவர்கள் எல்லாரையும், அவ்வளோ மோசம், அவ்வளோ பேர், அவ்வளோ படுகாயங்கள். இந்த சாதாரண இல்லை, இவ்வளவு நடந்திருக்கு. இவங்களும் வெற்றி பெற்றாங்க. அதில் என்னன்னா, அந்த உடலை வாங்க மறுத்தாங்க பாருங்கள், அதை நல்லா காட்டியிருக்காங்க படத்துலையும் காட்டியிருக்காங்க. நான் பல கூட்டங்களை தான் பேசுகிறது. அந்த உடலை வாங்க மறுத்துட்டாங்கல்ல, எவ்வளவு அழுக குரல். நாங்கள் 23ஆம் தேதி நேராக பார்த்தவங்க, அவங்கவுங்க வீட்டில் கணவனை இழந்தவங்க, பிள்ளையை இழந்தவங்க, மகளை இழந்தவங்க, மனைவியை இழந்தவர் ஒருத்தர், இவெல்லாம் எவ்வளவு அழுக, எவ்வளவு துயரம். ஆனால் அந்த உயிர்கொல்லி ஆலை, ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால்தான், நிரந்தரமாக மூடினால்தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய, எங்கள் உறவினருடைய உடலை வாங்கி நல்லடக்கம் செய்வோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அதை வேறு வழி இல்லாமல் மூடி முத்திரையிட்டு அதிகாரியை விட்டு, அதே காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியெல்லாம் விட்டு படிக்க சொல்லி, அதன் பிறகுதான் அவங்க உடலை வாங்கினாங்க. வெற்றி அடைஞ்ச போராட்டம். இவ்வளோ பெரிய ஈகம் அடைஞ்சாலும் இதெல்லாம் தான் நமக்கு எழுச்சிகரமானது. இதெல்லாம் எந்த கட்சியும் தலைமை தாங்கி தனி கட்சி நடத்துனதில்லை. பல கட்சிக்காரவங்க இருக்காங்க, கட்சி இல்லாதவங்க இருக்காங்க. கட்சி கொடியே பிடிக்கக்கூடாது அங்கே போனாங்க அந்த போராட்டத்துக்கு. அப்படி தான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் அப்படி தான், ஸ்டெர்லைட் போராட்டமும் அப்படி தான். இதெல்லாம் நமக்கு தமிழர்களுடைய போர்க்குணத்தின் வெளிப்பாடு. இது தமிழர்களுடைய போர்க்குணம். அரசியல் சீரழிந்து இருக்கிறது, அதை பற்றி தான் இங்கே ஜீவகுமார் நல்லா எடுத்து காட்டினார். நம்ம இயக்குனர் எப்படி அதை வாசகங்களை போட்டிருக்காரு அப்படிங்கிறத மற்ற வெற்றி செல்வன் அவர்களும் இங்கே சொன்னார்கள். அப்படி அரசியல் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். இந்த போராட்டங்கள்லாம் நடத்துகிறது யார்? மக்கள் தன்னடிச்சாக நடத்துகிறாங்க. ஊரில் உள்ள மக்கள், அவங்க ஆளுங்கட்சியில் இருப்பாங்க, எதிர்கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சியில் எல்லாம் கலந்துக்குவாங்க. ஒளி எந்த குடியும் பிடிக்க முடியாது, எந்த கட்சி கூடியிருந்தால் வேண்டாம். இதுதான், இது ஒரு நமக்கு மாடல் இருக்குது. இதிலிருந்து ஊக்கம் பெற்று, இப்படி தன்னலமற்று, வாக்கு வங்கி வணிகமற்று போராட முன்வந்தால் மக்கள் திரள்வார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் இதெல்லாம். அதெல்லாம் சிறந்த ஒரு கலைப்படைப்பாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பாராட்டுவோம். சிறப்பாக வந்து இந்த படத்தை வெளியிட்டு தமிழ் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். ஏற்கனவே பல நாடுகளெல்லாம் அதை காட்டிய விருதுகளும் அது வாங்கியிருக்கிறது. இங்கே தஞ்சாவூரில் இதை வந்து போனோம்னு சொல்லும்போது, தம்பி ராஜ் அவர்கள் சொல்லும்பொழுது, நான் இங்கே நம்முடைய தோழர் வைகரை, நம்ம அமைப்பு தோழர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்து அதை செய்யுங்கட்டு. வைகரையுடைய முயற்சி, கடுமையான முயற்சி, எல்லாருக்கும் தகவல் சொன்னது போனது வந்தது. அதுபோல் தோழர் பழ ராசேந்திரன் அவர்களுடைய முயற்சியில்தான் இந்த மண்டபம், அவங்க தம்பி மண்டபம் இது, இந்த மண்டபத்தில் நடத்திக்கலாங்கிற ஏற்பாட்டையும் அவர்கள் வழங்கினார்கள். அதுபோல் நம்ம நகர செயலாளருடைய ராசு, இந்த ராம் அவர்கள், தோழர் லெனின், மற்ற இயக்க தோழர்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைத்து ஒரு நல்ல சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். நீங்களும் திரளாக வந்திருந்து ஒரு கலைப்படைப்பை, ஒரு போராட்டத்தை, நம்ம மக்களுடைய ஈகத்தை பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும், அதற்கு ஒரு வணக்கம் செலுத்த வேண்டும், அதற்கான கலைப்படைப்பை நாம் போற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்து பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.